இன்னும் ஒரு மோசமான கலாச்சாரம் என்னவென்றால், ஒவ்வொரு ஊருக்கும் கலாச்சாரம் வச்சிருக்கும். அந்த கலாச்சாரத்தை பின்பற்றலாம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு அது முரண்படாதவரை. ஆனால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு முரண்படுகின்ற பல கலாச்சாரம் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கு, நம்முடைய ஊர்களில் இருக்கு. இந்த ஊரை தாண்டி திருமணம் முடிச்சு கொடுக்கவே கூடாது. ஒரு பெண் விரும்பினால் கூட, ஒரு ஆண் விரும்பினால் கூட ஒத்த கால நிக்கிறாங்க பெற்றோர்கள் பல பேர். முடியவே முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் யார கை காட்டணும் அவனை தான் நீ திருமணம் முடிக்கணும், நான் யார கை காட்டணும் அவங்களைத்தான் நீங்க கல்யாணம் முடிக்கணும். ஆண்களுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, அவன் ஏத்துக்கிட்டானோ இல்லையோ, அவனுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. நான் தானே உங்களை பெத்தோம், நாங்க தானே உங்களுடைய பெற்றோர்கள், நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும். நீங்க எஜமானர்கள் இல்லையே, அவங்களுடைய எஜமானன் யார்? அல்லாஹ். அவன் தான் அவங்களுடைய வாழ்வில் எது ஹலால் எது ஹராம் என்று விதிவிலக்கை கொடுக்க முடியும். நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டலாம், அவர்களுக்கு ஒன்றை முன்வைக்கலாம், ஆனால் வற்புறுத்தலாமா? எத்துணை பெண் பிள்ளைகள் என்று வற்புறுத்தப்பட்டு திருமணம் செய்த காரணத்தால் தாங்க முடியாம ஒரு வருஷத்துல வந்து தலாக்கு கேட்கிறாங்க, குலாக்கு கேட்கிறாங்க. என்னுடைய பெற்றோர்கள் வற்புறுத்தி திருமணம் செய்தார்கள், நான் என்ன செய்வது, எப்படி வெளியேறுவது இதில்? இன்னைக்கு சர்வ இன்னைக்கு இன்றைய காலத்தில் இதுவெல்லாம் சர்வ சாதாரணம். தலா கேட்கிறது, ஹுலா கேட்கிறது எல்லாம், ஹுலா கேட்கிறது எல்லாம் இன்னைக்கு காலத்துல சர்வ சாதாரணம். ஏன் கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறது? உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இப்பதான் உனக்கு கல்யாணம், இவங்களை தான் முடிக்கணும், இவங்களை தான் நீங்க முடிக்கணும். எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, திருமணம் செய்ய ஆசைப்படுறேன், அப்படிலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் பாவமான பேச்சு, அதெல்லாம் குற்றமான பேச்சு. உன்னை அப்படி வளர்க்கல, என்ன ஹராம் செஞ்சா? அந்த பெண் அப்படி முன்வைத்தால், அப்படி அந்த பெண்ணை ஒருவன் பெண் கேட்டு வந்தால், அந்த பெண்ணுக்கு யாரும் தெரியாது, அந்த பெண்ணை தெரிஞ்சு ஒரு ஆள் ஒரு பெற்றோட்ட போய் பெண் கேட்டு போறானா, அவ்வளவுதான். அவர் ஐயோ என் குடும்பம் இப்படி கெட்டு போச்சேன்னு நினைக்கிறார். அதுல என்ன தவறு இருக்கிறது? ஹலால் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பெண் கேட்டு வரவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்தோழர்கள் பெண் கேட்டு செல்லவில்லையா அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலே, சஹாபிய பெண்களுடைய பெற்றோர்களிடத்திலே? ஹலாலான விஷயம் எல்லாம் சமூகத்திலே இன்று சிரமமாக மாற்றப்படுகிறது, ஹராமான விஷயங்கள் எல்லாம் லேசாயிடுச்சு. ஹராமான விஷயங்கள் எல்லாம் லேசாயிடுச்சு. இந்த காலத்துல பாய் ஃப்ரெண்ட் இல்லாம எப்படிங்க ஒரு பொண்ணு இருக்க முடியும்? இந்த காலத்துல எப்படிங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம ஒரு பையன் இருக்க முடியும்? அதெல்லாம் காலேஜ் படிக்கும் போது இருக்கதாங்க செய்யும், இருக்கட்டும் பரவாயில்ல என்று அனுமதிக்கிறார்கள். கல்யாணம் போய் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா, போய் இந்த வயசுல என்ன கல்யாணம் உனக்கு, இந்த வயசுல உனக்கு என்ன தேவைப்படுது என்று தவறான வார்த்தைகளை முன்வைத்து ஹராமை அவர்கள் லேசாக்கி ஹலாலை சிரமமாக்கி விடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய ஆற்றலை எமக்கு தருவானாக.